completion of Akash National Talent Hunt Examination. This examination we are going to conduct from 19th October to 27th October. This will be conducted in both online as well as in offline mode. Online will be from 19th to 27th. Offline we are giving only 2 days, that is 28th and 27th. So till now I think this is the 15th edition. ANTE is the gateway for all the competitive exams. So the student, those who are getting success in my ANTE exam, they will be the national toppers of all the national level examinations like JEE and NEET. So now we are going to present what is the pattern of exam and how, what benefits students will get after writing this exam. நம்ம லான்ச் பண்ணியிருக்கோம். ஸோ ஆல் ஓவர் இந்தியா பார்த்தீங்கன்னா இன்றைக்கி தான் லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஹெட் ஆஃபீஸில் எக்ஸ்பெக்டட் எம்டி சார் அண்ட் சிஇஓ சார் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. ஸோ ஆல் ஓவர் இந்தியா இருக்க 300 சென்டர்ஸில் வந்து ஆந்தே இன்னைக்கு லான்ச் ஆயிருக்கு. ஆந்தேயோட ரெஜிஸ்ட்ரேஷன்ஸ் இன்றைக்கி லான்ச் ஆயிருக்கு. ஸோ ஆந்தேயோட டேட்ஸ் பார்த்தீங்கன்னா 19th அக்டோபர்லேருந்து 27th அக்டோபர் வந்து எக்ஸாம்ஸ் நடக்குது. எக்ஸாம்ஸ் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் மோட், ஆஃப்லைன் மோடில் நடக்குது. ஸோ ஆன்லைன் மோட்ஸில் வந்து பார்த்தீங்கன்னா 9, 20, 21, 22, 23, 24, 25, 26 நீங்கள் ஆன்லைன் எழுதிக்கலாம். கிளாஸ் எக்ஸாம் டைமிங் பார்த்தீங்கன்னா காலையில் 10 மணிலேருந்து 9 மணி வரை எழுதிக்கலாம். இப்போ ஸ்டூடெண்ட்ஸ் வந்து ஆஃப்லைன் எழுதுனா 20th to 27th 10:30 to 11:30 எங்கள் சென்டர்ஸில் 300 சென்டர்ஸில் எக்ஸாம்ஸ் வந்து எழுதிக்கலாம். ஸோ இந்த எக்ஸாம் எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறதுனா எங்கள் வெப்சைட்டில் ante.akash.ac.in போய் நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். இல்லைன்னா எங்கள் ஆஃப்லைன் சென்டர்ஸில் 300 சென்டர்ஸ் இருக்குது, அங்கே வந்து ரெஜிஸ்டர் பண்ணிக்கலாம். எக்ஸாமோட காஸ்ட் பார்த்தீங்கன்னா 200 ருபீஸ். ஸோ ஆகஸ்ட் 15th நீங்கள் ரெஜிஸ்டர் பண்ணிங்கன்னா 100 ருபீஸ் தான் நாங்கள் சார்ஜ் பண்ணுவோம் உங்களுக்கு. ஸோ இதோட ஆன்டேயோட ஸ்கோர் வேல்யூஸ் பார்த்தீங்கன்னா அப் டு 100% ஸ்காலர்ஷிப்ஸ் டு ஸ்டடி வித் ஆகாஷ் அண்ட் கேஷ் அவார்ட்ஸ் கொடுக்குறோம். ஆல் இந்தியா ரேங்க், ஸ்டேட் ரேங்க் கொடுக்குறோம். 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு நாங்கள் கூட்டிகிட்டு போயிருந்த வருஷம். ஸோ இதுதான் எங்களோட கோர் வேல்யூஸ் ஆஃப் ஆகாஷ். இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 55 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் இந்த எக்ஸாம்ஸ் எழுதியிருக்காங்க. போன வருஷம் பார்த்தீங்கன்னா 11.8 லட்சம் ஸ்டூடெண்ட்ஸ் எழுதியிருக்காங்க. ஸோ இந்த எக்ஸாம் எழுதுகிறவங்கனால என்ன பெனிஃபிட்னா 8th, 9th, 7th, 8th, 9th, 10th, 11th, 12th படிக்கிற ஸ்டூடெண்ட்ஸுக்கு. ஸோ காம்படிட்டிவ் எக்ஸாம்ஸ்க்கான ஃப்ரீ ப்ரிப்பரேஷன் அப் டு 100% ஸ்காலர்ஷிப் ஆகாஷ் படிக்கிறது இல்லாமல் அவங்க கேஷ் அவார்ட்ஸ் பண்ணலாம். அது இல்லாமல் வந்து ஆல் இந்தியா ரேங்க் என்னென்னு நீங்கள் தெரிஞ்சிக்கலாம், ஸ்டேட் ரேங்க் என்னென்னு தெரிஞ்சிக்கலாம், சிட்டி ரேங்க் என்னென்னு தெரிஞ்சிக்கலாம். ஸோ அது இல்லாமல் டாப் 5 ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து கெனடி ஸ்பேஸ் சென்டருக்கு இந்த வருஷம் நாங்கள் கூட்டிகிட்டு போகிறோம். இதுதான் இதோட எக்ஸாமோட பெருமையான எக்ஸாம். ஸோ டெஸ்ட் ப்ரிப்பரேட்டர் இண்டஸ்ட்ரியில் நாங்கள் தான் லீடர்ஸு. ஸோ அவங்களுக்கு இந்த இதில் டாப் வர பசங்க தான் நீட், ஜேஇ போன்ற எக்ஸாம்ஸ் வந்து டாப்பாகவும் வர்றாங்க. ஸோ கிராமத்து புறத்தில் பின்தங்கிய மாணவருக்கு இது ஒரு வரப்பிரசாதம்னே சொல்லலாம். ஸோ இந்த எக்ஸாம்ஸ் மூலமாக நடந்த 14 வருடங்களாக ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய பேர் வந்து எங்கள்கிட்ட ஃப்ரீ ஸ்காலர்ஷிப்ஸ் படித்து டாப் சீட்ஸு எய்ம்ஸுக்கு, ஐஐடிக்கு எல்லாமே செலக்ட் ஆகி போயிட்டாங்க. நாகர்கோயில் அண்ட் ஈவன் இன் நைவேலி ஆல்சோ வி ஆர் ஹேவிங் தி சென்டர். ஸோ அஸ் ராம்கிஷன் செட், சார், திஸ் எக்ஸாம் இஸ் மெயின்லி ஃபார் 7th ஸ்டடி ஃப்ரம் 7th ஸ்டாண்டர்ட் டு 12th and 12th completed students. This exam dates will be from 19th to 27th of October. We are going to conduct this exam both in online and offline mode. For online, 19th to 27th will be the dates. So as per the student convenience, they can take the test from their home. So the duration of this exam is 1 hour 60 minutes. Total 40 questions will be there for 90 mark. 40 questions will be given. So the subjects for this exam is whatever the curriculum they are studying. Suppose if student is aiming for foundation, so the related like maths, mostly math, physics, chemistry, biology, along with that, for the foundation students there is a subject of mental ability. 10 studying students, they may appear for NEET or JEE. So those who are aiming for medical, for them there will be separate botany zoology subjects. Those who are aiming for JEE mains and advanced, for them maths, physics, chemistry. And duration of exam is 60 minutes. Total number of questions will be given in this exam is 40. Total marks is 90. In number language Gujarati also. Second thing, different sets of question papers. So for 7th studying students, the syllabus is concise to only 7th standard. For 8th students, it is only for 8th, like that it will be given. And that too, the syllabus is from their regular
their course only. Why? All the students. So depending from the each stream, they will select. We recommend it to the management because this year I think we are planning the books also in our own language, Tamil language. But this process is continuing from 15 years. Year on year we are implementing it. Soon maybe next year or after year we may have this exam in Tamil also. If we will get the request for Tamil medium, if suppose some 100 students requested, so depending on that, suppose if no one requested, we cannot give, no. That depends upon. Process, thank you.